முயன்றால் முடியாதல முயலாவிட்டால் முடிக்கின்ற ஏதும் இல்லை வணக்கம் இயற்றா நீங்கள் எக்ஸாம் தமிழ் இன்றைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கப்போம்னா நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அவினாஷலிங்கம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் இந்த காலேஜை பற்றி டீட்டெயில்ஸாக இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா விமன்ஸ் பேஸ்டான ஒரு காலேஜ்னு வந்து சொல்லலாம் யூனிவர்சிட்டின்னு வந்து சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தா எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக காமர்ஸ் ரிலேட்டடாக சயின்ஸ் ரிலேட்டாக இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எப்படி வந்து அட்மிஷன் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி டாபிக் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அவினாசலிங்கம் யூனிவர்சிட்டி இந்த காலேஜ் எங்கே லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு உங்களுக்கு இது வந்து பார்த்தா விமன் பேஸ்டு டீம்டு யுனிவர்சிட்டி இந்த காலேஜ் வந்து பார்த்தா பொண்ணுங்களுக்கான ஒரு காலேஜ் வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோமா பிக்கஸ் இன்ஸ்டியூட் அதாவது ஹோம் சயின்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா அதிகப்படியான கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுற ஒரு பிக்கஸ் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தோம் இந்த அவினாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டி இது வந்து கோயம்பத்தூரில் வந்து இருக்குது இங்கே வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து நிறைய கோர்சஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதாவது வந்து காலேஜ் லெவலில் யூனிவர்சிட்டி லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அது மூலியமாக வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் அதாவது நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணிட்டாங்களா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தா நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிங்களோ அதை பொறுத்து ஆகும் ஒரு சில கோர்ஸ்க்கு வந்து பார்த்தா மெரிட் பேஸில் கூட அட்மிஷன் வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த காலேஜில் வந்து பார்த்தா உங்களுக்கு பிஇ பி வந்து பார்த்தா லேட்ரண்ட்ரி கோர்ஸஸ் பி BC BA B -A BC -A -B -B -C பேச்சிலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அது மட்டும் இல்லாமல் எம்இட் லேட்டான கோர்சஸ் நெக்ஸ்ட் எம்பிஏ லேட்டான கோர்சஸ் எம்எட் லேட்டான கோர்சஸ் எம்சிஎட் லேட்டான கோர்சஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ரிசர்ச் பேஸில் இருக்க எம்ஃபில் பி பிஹெச்டி இது மாதிரியான கோர்சஸ் இங்கே கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனா வந்து பார்த்தா எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து விமென்ஸ்காகவே இந்த காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது முக்கியமாக வந்து ஹோம் சைஸ் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து இங்கே வந்து கண்டெக்ட் பண்ணிட்டுருக்காங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தா அட்மிஷன் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ் இந்த ரிலேட்டடாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெரிட் பேஸில் அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதுவே இன்ஜினியரிங் லேட்டர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா காலேஜ் லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அது பேஸில் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் டூவில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அது ரெண்டு பேஸ்லேயும் உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பேச்சிலர் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது பிஇல் என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ஃபோர் இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான கோர்ஸ் இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபுட் ப்ராசஸிங் அண்டு பிரசர்வேஷன் டெக்னாலஜி இது லேட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிரிண்டிங் டெக்னாலஜி இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான கோர்ஸஸ் ஸோ பிரிண்டிங் டெக்னாலஜி லேட்டான கோர்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ஐடி லேட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சிவில் இசிஇ அது ட்ரிபிள் இ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கு பேசிக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் பிளஸ் டூவில் கண்டிப்பாக வந்து உங்களோட சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கெமிஸ்ட்ரி அப்படி இல்லைன்னா பயோ டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா பயாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் ஒன் ஆஃப் திப்ஜெக்ட்டாக இருக்கணும் அப்படிங்க தான் பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க பர்சன்டேஜ் பொறுத்த பார்த்தா ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்க தான் வந்து ரூலாக வந்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எப்படி வந்து பிஎக்கு அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு பார்த்தனா யூனிவர்சிட்டி லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் போட்டு அது பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த காலேஜ் பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பி வந்து பார்த்தா லேட்ரண்டி கோர்சஸ் அதாவது த்ரீ இயர்ஸ்க்கான லேட்ரண்ட்டி கோர்ஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா டிப்ளமோவில் நீங்கள் பி என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஃபீல்டில் ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதான் பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க லேட்ரண்டி பொறுத்தவரையும் சேம் கோர்ஸாக உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமென்டேஷன் ஃபுட் ப்ராசஸிங் அண்டு ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி பிரிண்டிங் டெக்னாலஜி ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக இசி ரிலேடாக ட்ரிபிள்இ ரிலேட்ரா சிவில் ரிலேட்டராக இது மாதிரியான கோர்சஸ் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேசிக் எலிஜிபிள் வந்து பார்த்தா டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே மார்க் வச்சுக்கணும் சப்போஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பெர்சன்டேஜாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இதுக்கும் வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது இன்ஸ்டியூட் பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக தான் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க பிஇ இ என்ட்ரி பொறுத்தவரையும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இங்கே என்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இன்ஜினியரிங் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தா எம்இ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது டூ இயர்ஸ்க்கான மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற டிஃப்ரெண்டான கோர்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க விஎல்எஸ்ஐ டிசைன் இது வந்து இசி டிபார்ட்மெண்ட்டோட ரிலேட்டான கோர்ஸ் ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் எம்இ பொறுத்தவரையும் கண்டெக்ட் பண்ணுறாங்க இதுக்கு பேசிக்காக என்ன எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தா யூஜி டிகிரி வந்து பார்த்தா நீங்கள் பிஇ பிடெக் ரெலவெண்ட்டான ஃபீல்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் வச்சுக்கணும் அப்படிங்கிறது எலிஜிபிளாக வச்சுருக்காங்க எம்இ பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு என்னென்ன ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கேட் ஸ்கோர் அதாவது கேட் வந்து நேஷனல் லெவலில் கண்டெக்ட் பண்ணுற எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ட் ஸ்கோர் இந்த ரெண்டு ஸ்கோரையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த ரெண்டு ஸ்கோர் மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து காலேஜில் வந்து டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணி அது மூலிமா வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தா எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து இங்கே கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்ன மாதிரியான கோர்சஸ் அப்படின்னு பார்த்தா பிஏல எக்கனாமிக்ஸ் தமிழ் மியூசிக் ரிலேட்டாக இங்கிலீஷ் ரிலேட்டராக ஹிந்தி ரிலேட்டரா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் பிஏல வந்து கண்டக்ட் இருக்காங்க இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் இதுக்கு ரெலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதான் பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தா உங்களுக்கு ஆர்ட்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ்க்கு சயின்ஸ்க்கு இந்த ரிலேட்டான குரூப்லாம் நீங்கள் எடுக்கணும் அதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரியான குரூப்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டிங்கன்னா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சயின்ஸ் ரிலேட்டடாக பிஎஸ்சி ரிலேட்டடாக வந்து பார்த்தா என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இன்டீரியர் டிசைன் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஹெச்னிரிலேட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிக்ஸ் டயட்டிக்ஸ் ரிலேட்டான ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிக்ஸ் அந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பீரியல் டிசைனிங் இந்த மாதிரியான கோர்ஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேசிக் கோர்சஸாக இருக்குது ஃபிசிக்ஸ்லேருந்து மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜாலிஜி நெக்ஸ்ட் பாட்டனி ரிலேட்டடானது கம்யூட்டர் சின்ஸ் ரிலேடனான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டானது இல்லைனா பிஎஸ்சியிலே ஃபிசிக்கல் அசிஸ்டன்ட் ரிலேட்டானது பிஎஸ்சியிலே வந்து பார்த்தா பயோ கெமிஸ்ட்ரி பயோ டெக்னாலஜி லேட்டான கோர்சஸ் பிஎஸ்சிலே வந்து பார்த்தா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியாலஜி லேட்டான கோர்சஸ் பிஎஸ்சியில் வந்து பார்த்தா சைக்காலஜி இது மாதிரியான கோர்சஸ்லாம் பிஎஸ்சி ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தா நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் லேட்டான ஒரு குரூப் சூஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதான் பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்சி கோர்சஸ் பொறுத்தவரை டேரெக்டாக மெரிட் அட்மிஷன் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎட்டுக்கும் வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ்ல இங்கே வந்து கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க டூ இயர்ஸ்க்கான பிஎட் கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேசிக் எலிஜிபிள் யூஜியில் வந்து பார்த்தா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜுக்கு மேலே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் பேசிக் எலிஜிபிளா வச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தா மேக்ஸ் பிசிக்கல் சயின்ஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஹோம் சயின்ஸ் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் ரிலேட்டடாக ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக அப்புறம் வந்து பார்த்தா ஸ்பெஷல் எஜுகேஷன் ரிலேட்டடாக இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி பேஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் யூஜியில் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அது பேஸில் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க பிஎட் பொறுத்தவரை நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டான கோர்ஸ் இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிகாம் பொறுத்தவரை என்னென்ன கோர்ஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து மெரிட்டில் தான் வந்து அட்மிஷன் கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு வந்து பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தா நீங்கள் காமர்ஸ் ரிலேட்டான ஒரு குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிபிஏ பொறுத்தவரை டூரிசம் ரிலேட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பார்த்தோம்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எந்த ஸ்டீம் வேணாலும் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க இதுக்கும் மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட் அப்படிங்கிற இன்டெகிரேட் கோர்ஸ் கூட இங்கே வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோர் இயர்ஸ்க்கான கோர்ஸ் அதாவது நீங்கள் பிஎஸ்சி வந்து த்ரீ இயர்ஸ் வந்து படிப்பீங்க நார்மலாக பிஎட் வந்து டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து படிப்பீங்க இந்த மாதிரியான இன்டெகிரேட் கோர்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபோர் இயர்ஸ்லேயே வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரியான பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட் அப்படிங்கிற இன்டகிரேட் டிகிரி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது மேக்ஸ் ப்ளஸ் ஸ்பெஷல் எஜுகேஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்றா கூட நீங்கள் இந்த மாதிரியான காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பேச்சலர் ஆஃப் ஒகேஷ்னல் பொறுத்தவரை என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இன்ஜினியரிங் லேட்டான கோர்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி இது லேட்டான கோர்ஸஸ்லாம் வந்து பார்த்தா பேச்சலர் ஆஃப் ஒகேஷனல் பொறுத்தவரையும் கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் இதுக்கும் வந்து அட்மிஷன் வந்து மெரிட் பேஸில் தான் கொடுத்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பேச்சிலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லேட்டான கோர்ஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் இருக்காங்க இதுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம் அது மட்டும் வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து பிசிஏ பொறுத்தவரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிஜி பொறுத்தவரையும் ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் ரிலேட்டாக எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து கண்டக்ட் இருக்காங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எம்சிஏ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எம்சியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க யூஜியில் வந்து கம்ப்யூட் ரிலேட்டடாக ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல மேக்ஸ் குரூப் இருக்கணும் அப்படிங்கிறதான் பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ ரிலேட்டடாக ஜென்ரலில் ஐடி ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் கோர்ஸ் வந்து கண்டக்ட் இருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தா கேட் ஸ்கோர் அப்படி அப்படின்னா டான்செட் ஸ்கோர் அப்படி இல்லைனா மேத் ஸ்கோர் இந்த மாதிரியான ஸ்கோரில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தோம்னா காலேஜ் ஓன இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷனுக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க எம்பிஏ பொறுத்தவரைக்கும் பார்த்தா டூ இயர்ஸ்கான கோர்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம்எஸ்சி பொறுத்தவரை எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து இங்கே கண்டெக்ட் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு பேசிக் கோர்ஸ் இருக்க ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பாட்னி சோலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுலேருந்து ஆரம்பிச்சு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் லேட்டான கோர்ஸ் பயோ டெக்னாலஜி லேட்டான கோர்ஸ் கவுன்சிலிங் சைக்காலஜி லேட்டான கோர்ஸ் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் லேட்டான கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் டிசைன்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லேட்டான கோர்ஸ் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிக்ஸ் லேட்டான கோர்ஸ் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் லேட்டான கோர்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டெக்ஸ்டைல் அன் ஃபேஷன் அப்பீரல் லேட்டான கோர்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் லேட்டான கோர்ஸ் பயோடெக்ஸ்டைல்ஸ் லேட்டான கோர்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்ஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் யூஜியில் வந்து பார்த்தா இதுக்கு ரெலவெண்ட்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வந்துட்டுருச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க இந்த மாதிரியான கோர்ஸ் பார்த்தவரையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஏ பொ என்னென்ன கோர்சஸ் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ் லேட்டான கோர்ஸ் இங்கிலீஷ் லேட்டான கோர்ஸ் ஹிந்தி லேட்டான கோர்ஸ் மியூசிக் லேட்டான கோர்ஸ் எக்கனாமிக்ஸ் லேட்டான கோர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இங்கே வந்து கண்டெக்ட் பண்ணிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம் காம் எம்எட் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் இது லேட்டான எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் இருக்காங்க இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா யூஜியில் இதுக்கு ரெலவண்ட்டான ஃபீல்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க பிளஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே மார்க் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எலிஜிபிளாக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இதுக்கும் மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து இருக்காங்க நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஆஃப் அதாவது எம்ஃபில் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து கண்டக்ட் இருக்காங்க முக்கியமாக எம்எஸ்சி லேட்டான என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா எம்ஃபில் கோர்சஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு இங்கேயே நீங்கள் எம்எஸ்சி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்ஃபில் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம் எம்ஃபில் பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிள் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து பிஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ப்ளஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க மெரிட் பேஸில் தான் எம்ஃபில் பொறுத்தவரை உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா உங்களுக்கு பிஹெச்டி கோர்ஸஸ் பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டு டைம்லேயும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு நிறைய ஸ்ட்ரீம்ஸில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி கன்வீனியன்ட்டாக என்ன இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி இங்கே படிச்சுக்கலாம் இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிஜி டிகிரி ப்ளஸ் ஜ்க்கு மேல வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளா வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த காலேஜோட டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தா எங்கனே சொன்ன மாதிரி இது விமென்ஸ் பேஸ்டு காலேஜ் ஒரு டீம்டு யூனிவர்ஸ்டான் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல சேஃப்டியான காலேஜ்னு வந்து சொல்லலாம் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து இருக்காங்க பட் உங்களுக்கு ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ்னா ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளேஸ்மெண்ட் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தா லோயஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தா ஒன்றரை லட்சம் பர் ஆனமுக்கு இதுவே ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் பர் ஆனமுக்கு இதுவரை வந்து கொடுத்துருக்காங்க நிறைய கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஐடி லேட் கம்பெனி பேங்கிங் ரிலேட்டடான கம்பெனி இது மாதிரி நிறைய கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பட் பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் இருந்தாலும் ஓரளவு ப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டுருக்காங்க உங்களுக்கு ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ்ன்னா கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ மூலியமாக அவிநாஷன் லிங்கம் யூனிவர்சிட்டி இந்த காலேஜை பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சி கூட நம்புறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்